வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்று சுதந்திர தினம், ஹாலிடேங்கிறதுனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, ஒரு 2 மாதமாக சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம், நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் திண்டிவனம் பாண்டிச்சேரிக்கு நடுவில் ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் பாயிண்ட்னு சொல்லலாம், அங்கே இருக்கிற கிளியனூரில் ஒரு பழமையான கோயில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அங்கே போகணும்னு ஒரு உந்துதல் இருந்துகிட்டு இருந்தது. அது நேத்தி போயிடுறதுன்னு முடிவு பண்ணி காலையில் போனேன். லக்கிலி அங்கே சிவாச்சாரியார் இருந்தாங்க, நல்ல ஒரு தரிசனம், ப்ளஸ் அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே அவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பாண்டிச்சேரிக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கோயில், இவ்வளோ பழமையான கோயில், குறைஞ்சபட்சம் 1300 வருடங்கள் 1200 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய கோயில். அதை பற்றி நம்ம மக்களுக்கு எவ்வளோ தெரியும் என்று கேட்டால், கிளியனூர் பைபாஸில் போக ஆரம்பித்த பிறகு கிளியனூருங்கிற ஊரே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த பதிவு நம்ம புதுவை மக்களுக்காக, புதுவை நோக்கி சென்னையிலிருந்து வருபவர்களுக்காக இந்த பதிவு. உங்களுக்கு இது எங்கே இருக்குதுன்னா, திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி நோக்கி வரும்போது ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் கிளியனூர்னு சர்வீஸ் ரோட்டில் இறங்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். பாண்டிச்சேரியிலேருந்து போகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், திண்டிவனம் ரூட்டில் போய் கிளியனூருக்கு ரைட்டில் திரும்பிக்கலாம், இல்லை முன்னாடியே தைலாபுரம் கட் பண்ணும்போது ரைட்லேயே கட் பண்ணி போனாலும் இந்த கோயிலை போய் அடைஞ்சிடலாம். நெடுஞ்சாலைத்துறைக்கு, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும்னா, ஏன்னா நல்ல கோயிலை இண்டிகேட் பண்ணி நிறையா போர்டு வச்சுருக்குறாங்க, மிகப்பெரிய நல்ல விஷயம் அது. ஸோ சரி, இந்த கோயிலோட தலைவரலாறு பார்த்தோம்னா, முதல்ல இந்த கோயிலின் இறைவன் பெயர் அகஸ்தீஸ்வரர். ஏன்னா அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்ட கோயில் அகத்தீஸ்வரம், அகத்தீஸ்வரர் என்று சொல்லிட்டு. தீர்த்தம் அக்னி தீர்த்தம், இறைவி அகிலாண்டேஸ்வரி, தலைவிருச்சம் வன்னி மரம், மிக சூப்பராக பெரிய மரமாக இருக்குது, ரொம்ப சிறப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வன்னி மரம் பார்த்து நேத்தி. இந்த கிளியனூரோட பழைய புராண பெயர் என்னென்னு பார்த்தோம்னா கிளி அன்ன ஊர். ஏன்னா திருஞான சம்பந்தர் அப்படி தான் பாடியிருக்காரு, கிளி அன்ன ஊர் சொல்லி பாடியிருக்காரு. இந்த காலத்தில் திருக்கிளியனூர்னு மாறி அது கிளியனூர்னு ஆகிப்போச்சு. சரி, இந்த கிளி எண்ணவூரோட தலைவரலாறு என்னென்னு பார்த்தோம்னா, இன்று சிற்றூராக காட்சியளிக்கும் இந்த கிளியனூர் கிபி 6ம் 7ம் நூற்றாண்டுகளில் சிறப்புற்ற ஊராக இருந்தது. கல்வெட்டுகள் மூலம் அதை நாம் அறிந்து கொள்ளலாம். கிள்ளி என்ன இந்த ஒரு பேர் எப்படி வந்திருக்கோம்னா, பழங்கால சோழர்களின் பொது பெயர். உதாரணமாக நெடுங்கிள்ளி, கிள்ளி வளவன் என்ன சொல்லி சோழ மன்னர்களோட பெயர்கள் இருந்திருக்குது. அதனால் இது சங்க பாடல்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோழ காலம் தோன்றிய கோயிலுங்கிறதுனால கிள்ளியநல்லூர் என்று ஊர் பெயர். நாளடைவில் கிளியனூர் இன்னும் மருவி இருக்கும். இன்னும் 7ம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தமூர்த்தி அந்த காலத்தில் இவ்வூர் கிளியன்னூர் என்ற வழங்கி வந்துள்ளது என்று சொல்கிறோம். இவர் பாடியுள்ள தேவார பாட பதிகத்தில் இந்த கோயிலை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. திருஞான சம்பந்த காலத்தில் செங்கற்கோயிலாக இருந்திருக்கக்கூடிய இந்த கோயில் இப்போது இடைக்கால சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கற்கோயிலாக மாறியுள்ளது. முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் இது நடந்திருக்குது என்று சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற பெருமான் சிவன் அகத்திய முனிவருக்கு அருள்பாலித்தவர். ராகுகேது என்ற கிரகங்களுக்கும் இங்கு அருள்பாலித்துள்ளார். அதனால் ராகுகேது பரிகாரமாக கூட இந்த கோயிலை வந்து வழங்கலாம். அது மட்டும் இல்லாமல் காலவ மகரிஷி தன்னுடைய 2 பெண் குழந்தைகளின் தீராத பிணிக்காக இந்த தலத்தில் பலகாலம் தங்கி பூஜித்து அவர்களது தீராத பிணி தீர்ந்ததாக ஐதீகம் கொண்ட தலம். சுகபிரம்ம ரிஷி பூஜித்ததால் சுகபுரி என்ற வடமொழியில் வழங்கப்பட்ட தலம். தமிழ் மொழியில் கிளியன்னூர் என்று சொல்லப்படுகிறது. இங்கு இருக்கிற சிவன் அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்து பூஜித்து மகா சிவராத்திரி அன்றிரவு அர்த்த ஜாமத்தில் அம்பாளுக்கு எதிரே உள்ள நந்திதேவர் அம்பாளை பூஜை செய்வதாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் இந்த கோயில் கல்வெட்டுகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் சுகபிரம்ம ரிஷி அகஸ்தியர் ஆதிசேஷன், திருஞான சம்பந்தர், காலவ மகரிஷி,
போன்றவர்கள் பூஜித்து இங்கே சிவன் அருள் பெற்றுள்ளனர். சுகமுனிவருக்கு அல்சர் அதாவது குண்மவியாதி என்று அழைக்கப்படும் வயிற்று வலி தீர்த்த தலமாகவும் இது கருதப்படுகிறது. இந்த மாதிரி பல பிரச்சனை உள்ளவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அருள் பாலித்த இந்த தலம் இப்போ நம்ம போய் வணங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு திருஞான சம்பந்தரே ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யம் சேரும், பெண்களுடன் ஏற்படும் பூசல்கள் விலகும், வறுமை என்பது சுத்தமாக நீங்கி வளம் பெறுவர் என்கிறதெல்லாம் அவரோட பாடல்கள் மூலம் வெளிப்படுகிறது. இந்த திருஞான சம்பந்தரோட தேவாரம் என்கிறது தேவார திருத்தலங்கள் என்று சொல்லும்போது குறிப்பாக 274 என்று சொல்லுவாங்க. இப்போ 274 என்று சொல்கிறாங்க. அதில் 270th தலமாக அறியப்படுவது இந்த கிளியர் என்னோர் சிவன் கோயில். இங்கே பழமை என கட்டிடக்கலையை பார்த்தோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற மரக்காணம் பூமிநாதர் கோயில், இங்கே ஒழுந்தியம்பட்டில் இருக்கிற அறச்சலீஸ்வரர் கோயில் எனும் சில கோயில்களை பார்க்கும்போது இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரே காலகட்டத்தில் தோன்றியதாக எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இந்த சாளரம் அதாவது கோயிலை இழுத்து மூடிட்டாலும் சாளரம் மூலம் அதாவது ஜன்னல் மூலியமாக நாம் கடவுளை காண முடியும். அந்த அமைப்பில் கட்டியிருக்கிற கற்கோயில்கள் இதையெல்லாம் ஒரே சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்கிறது எனது அபிப்பிராயம். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பல கல்வெட்டுகள் கண்ணா அப்போ நான் எங்கே பார்த்தாலும் கல்வெட்டுகள் அதை பற்றி கொஞ்சம் நோண்டி பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா சில கல்வெட்டுகளை பற்றி சொல்லலாம். அகத்தீஸ்வரர் கோயில் தென்புறம் கருவறை சுவர் கல்வெட்டு சோழ மன்னன் பெயர் சிதிலமடைந்துள்ளது. தங்கள் அம்பலவன் கண்டராதித்தன் என்ற குவாலம் கங்கரேசர் தானம் செய்துள்ள விவரம் போன்றவை தெரிய வருகிறது. கோயில் தென் வடகிழக்கு சுவர் கல்வெட்டு ராஜேந்திர சோழன் கல்வெட்டு முழுமையாக கிடைக்கவில்லை. 13 ஆட்சி ஆண்டு கிளியனூர் என்ற கேரளாந்தக சதுர்வேதி மங்கலம் இடம்பெறுகிறது. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஒய்மா நாட்டு பிரம்ம தேயத்தில் இந்த ஊர் இருக்கிறது. தெற்கு சுவர் கல்வெட்டு புரகேசரி 10 ஆட்சி ஆண்டு அரங்கலத்தைச் சேர்ந்த தீய சாந்தன் ஆகிய புராசரன் என்பவன் அக்னீஸ்வரமுடையார் கோயிலுக்கு அமாவாசை மற்றும் சங்கராந்தி நாட்களில் வழிபட்டு உதவியுள்ளார். ராஜேந்திரன் 3 ஆட்சியாண்டு பிராமண பெண் விளக்கு வைத்த 90 அதாவது பிராமண பெண் விளக்கு வைத்த 90 ஆடுகள் அளித்துள்ளாள் என்ற கல்வெட்டு இருக்கிறது. உட்புற சுவர் கல்வெட்டு விக்ரம சோழ மன்னன் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் முழுமை பெறவில்லை. பூமாதுரை தொடக்கம் காண்கிறோம். திருவக்கினீஸ்வரமுடைய மகாதேவர் பூஜைக்காக கிளியனூர் என்ற உலகுய கொண்ட சோழ சதுர்வேதி மங்கள ஊரவர் நிலதானம் செய்துள்ளார். ஒய்மர நாடு விஜயராஜேந்திரன் வளநாடு எனவும் வழங்கப்படுகிறது. முன்மண்டபம் கிழக்கு கல்வெட்டு ராஜாதிராஜன் 28 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு ராஜாதிராஜன் 29 ஆட்சி ஆண்டு வேறொரு நிலம் கோயிலுக்கு தானமாக கொடுத்த வரலாறு. கிழக்கு சுவர் கல்வெட்டு குலோத்துங்க சோழன் 3 ஆட்சி ஆண்டு உலகுய்ய வந்த சோழ சதுர்வேதி மங்கலமாகிய கிளியனூர் சபை சில நிலங்களுக்காக வரிவிலக்கு அளித்தது. கருவூலத்தில் விடப்பட்ட முதலுக்குரிய வட்டி திருவக்னீஸ்வரத்தைச் சேர்ந்த பிச்சைதேவர் கோயில் போன்ற விவரங்களையும் இந்த கல்வெட்டில் பார்க்குறோம். இந்த மாதிரி பல கல்வெட்டுகள் இந்த கோயிலில் இருக்குது. மிக பழமையான கோயில். நம்ம எதையோ தேடி எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்குறோம். நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அருமையான பழமையான சிவனை தரிசிப்பது காசிக்கு செல்வதற்கு ஒப்பாகும்ங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா இந்த கோயில் மிக சிறப்பு. மேற்கு பார்த்த சிவன் கோயில், கோயிலுக்கு எதுக்க தீர்த்தமும் கோயிலுக்கு எதுக்க சுடுகாடும் இருப்பது, காசியை ஒத்த அருள் புரியக்கூடிய சிவன் இங்கே இருக்கிறாருங்கிறத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன்.